ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் ஸ்பைசஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சில ஸ்ட்ரிக்ஸும் சில ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான க்ரன்ச்சியான ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவை நம்மளால் வீட்லையே பண்ண முடியும் பாருங்கள் இந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கேண்ணா ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நான் ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு கால் கிலோ ப்ரான் இருக்கும் க்ளீன் பண்ணது இப்போ இதை லைட்டாக எல்லாம் சுருங்குற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கணும் இப்போ நான் இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ இதோட நான் ஒரு டீஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ப்ரானை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ப்ரான் வந்து ஓரளவுக்கு சுருங்கணும் மெயினாக ப்ரான்லேருந்து வெளியில் வந்த தண்ணியெல்லாம் வத்திருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் வர இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதோட ஒரு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டையுமே சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ இதை நம்ம மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி செய்யும் போது ப்ரான் வந்து உங்களுக்கு வெடிக்காது நீங்கள் பச்சை ப்ரானை மேரினேட் பண்ணி பொறிக்கும் போது ப்ரான் வந்து வெடிக்கும் உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக கிடைக்காது இந்த மாதிரி நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியா கிரன்ச்சியாக அதோட சட்டுனும் நம்மளால இந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு முடிக்க முடியும் அவ்வளோதான் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொறிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டாக ப்ரான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலே எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ எடுக்கிற பக்குவம் வந்து வெளியில் நல்ல க்ரன்ச்சியாக உள்ளே நல்ல சாஃப்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நான் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பில்லை கொத்தை தூவிக்கிறேன் தூவிட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு கலர் கிளறிட்டு நீங்கள் ப்ரான்ஸை எடுத்துடலாம் அவ்வளோ தான் நம்ம ப்ரான்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இது க்ரன்ச்சியாக இருக்குன்னு ரப்பர் போலெல்லாம் இல்லவே இல்லைங்க உள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் குட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஒரு பக்கமான ஸ்டா ஸ்டார்டர் நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்ஸும் போகாமல் வீட்டிலேயே அதை நம்மளால சுலபமாக பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஜிக் ஸ்பேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ